நீர் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படின்ற முதல் பாட பகுதியை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரையறை சேர்ப்பாணி. சேர்ப்பாணி அப்படின்றது வந்து அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுல சுருக்கமா அட்ஜ் ஏ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து குறியீடுல சொல்றோம். அட்ஜ் ஏ என்பது நம்மளுக்கு எப்படி வரையறை செஞ்சிருக்காங்கன்னா, நம்முடைய இணைக்காரணி அணிகள் இருக்குது இல்லையா, அந்த இணைக்காரணி அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணி. ஸோ இணைக்காரணி அணியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த அணிக்கு நிறை நிரல் மாற்று நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏயின் சேர்ப்பு அணி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரையறை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சேர்ப்பு அணியை பயன்படுத்தி ஒரு ஆறு மதிப்பெண் வினா ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேர்ப்பணியினுடைய பண்புல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் வினா பக்கம் மூன்றுல எடுத்துக்காட்டு 1.3 அதுல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ஏ ஈக்குவல் டு -1, 2, 1, -4. இப்ப இந்த அணிக்கு நம்மளுக்கு ஏ இன்ட்டு அஜ்ஜியே அவங்க என்ன நிரூபிக்க சொல்றாங்கன்னா, ஏ இன்ட்டு அஜ்ஜியே ஈக்குவல் டு அஜ்ஜியே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ டூ. இப்போ இங்கே ஏன் நம்மளுக்கு ஐ டூ கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அணி வந்து 2×2 வரிசையுடைய அணி. ஸோ இப்போ இந்த பண்பை நம்மளுக்கு இந்த அணிக்கு சரி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த கொடுக்கப்பட்ட அணிக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மளுக்கு இந்த முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த இரண்டு உறுப்புகளையும் அப்படியே நம்ம வந்து இடம் மாற்றி எழுதிக்கிறோம். இந்த முதன்மை மூளைவிட்ட உறுப்புகளை மட்டும் இடம் மாற்றி எழுதிக்கிறோம். மற்ற இரண்டு உறுப்புகள் இருக்குல்ல, அந்த உறுப்புகள் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன மட்டும் மாத்துறோம், குறிய மட்டும் நம்ம மாத்துறோம். ஸோ இப்படி பண்ணோம்னாவே நம்ம ஏவுக்கு சேர்ப்பாணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்படி சேர்ப்பாணி கண்டுபிடிச்சோம், முதன்மை மூளைவிட்ட உறுப்புகளை இடம் மாற்றிக்கணும், மற்ற இரண்டு உறுப்புகளுக்கு குறிய மட்டும் மாத்தனம்னா அதுதான் கொடுக்கப்பட்ட அணியினுடைய சேர்ப்பு அணி. இப்போ ஏ அணியையும் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் நம்ம பெருக்கணும். ஸோ ஏ இன்ட்டு அட்ஜி ஏ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ அணி எழுதிக்கிறோம், -1, 2, 1, -4 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதுறோம், -4, -2, -1, -1. இப்போ இந்த இரண்டு அணியையும் நம்ம வந்து பெருக்கிறோம். எப்படி பெருக்குவோம், நிறை நிறை விதி ஏற்கனவே நம்ம பட் தெரியும். ஸோ நிறை நிரல் விதியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ -1 × -4 என்ன வரும், 1×4, 4. இப்படி இரண்டு குறிகள் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கும் மைனஸ் இதுக்கும் மைனஸ். ஸோ மைனஸும் மைனஸும் பெருக்குனா நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, 1×4 வந்து நம்மளுக்கு 4. எப்பயுமே இரண்டு எண்கள் பெருக்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் குறியை தான் பெருக்கணும், அப்புறமா எண்களை வந்து நம்ம பெருக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ். இப்போ நம்மளுக்கு இந்த இரண்டு எண்களையும் பெருக்கணும், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். வெவ்வேறு குறிகள் இருக்கும் பொழுது +×- வந்து நம்மளுக்கு மைனஸ், 1×2, 2. இப்போ முதல் நிறையை முதல் நிரலோட நம்ம பெருக்க முடிச்சிட்டோம். இப்போ முதல் நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். அப்போ -1 × -2 பெருக்கிறோம், -×-+, 1×2, 2. அடுத்தது 2 -1 பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது என்ன வரும், +×-, -1×2, 2. இப்போ முதல் நிறையினுடைய வேலை வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இரண்டாவது நிறையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நிரலோட பெருக்க போகிறோம். ஸோ இரண்டாவது நிறையையும் ஃபர்ஸ்ட் நிரலையும் பெருக்கிறோம். அப்போ இது ப்ளஸ், இது மைனஸ், பெருக்கும் பொழுது மைனஸ், 1×4, 4. இப்போ இந்த இரண்டு எண்களுக்குமே மைனஸ் குறி, ஸோ -×-+, 1×4, 4. இப்போ முதல் இந்த இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்க போகிறோம். இங்கே இப்போ 1 × -2 பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது இதனுடைய குறி ப்ளஸ், இதனுடைய குறி மைனஸ். ஸோ +×-, -, 1×2, 2. அதுக்கு அடுத்தது -1 × -4 பெருக்கிறோம், மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு, 1×4, 4. ஸோ ஃபஸ்ட்டிலிருந்து நிறை எடுத்துக்கிறோம், ரெண்டாவது அணியிலிருந்து நிரல் எடுத்துட்டு நம்ம வந்து நிறை நிரல் விதியை பயன்படுத்தி நம்ம பெருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 4 2 போச்சுன்னா என்ன நம்மளுக்கு, 2.
ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா சைபர், மைனஸ் நாலு பிளஸ் நாலு கூட்டினோம்னா ஜீரோ, அடுத்தது நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு. இப்போ இதுல நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும், இரண்டு எண்களை சுருக்கும் பொழுது ஒரு எண் பிளஸ் ஒரு எண் மைனஸ், இந்த பிளஸும் மைனஸும் நம்மளுக்கு கலந்து வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும், முதல்ல குறியெல்லாம் மனசுல ஒரு பக்கம் வைங்க, பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் கழிச்சிடுங்க. இப்ப பெரிய நம்பர் இங்க என்ன நம்மளுக்கு நாலு, நாலுல ரெண்டு போச்சுன்னா என்ன ரெண்டு நம்ம போட்டுறோம். சோ கழிச்சு முடிச்ச பிறகு இங்க பெரிய நம்பருடைய குறி என்ன அப்படின்னு பாக்குறோம், இங்க பெரியவர் வந்து நாலு, அதனுடைய குறி வந்து பிளஸ். சோ அப்ப நம்ம இங்க போட வேண்டிய குறி வந்து பிளஸ். சோ பெரிய என்னுடைய குறி என்னவோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சருக்கு போடுறோம். இப்ப இந்த அணியை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு எண் பொதுவா இருக்கு இல்லையா, எந்த எண் பொதுவா இருக்கு, ஃபர்ஸ்ட் நிறையில பார்த்தா ரெண்டு வெளியெடுக்கலாம், செகண்ட் நிறையில நம்ம வந்து பார்த்தோம்னா ரெண்டு, ஏன்னா இந்த அணி முழுவதுமே ரெண்டு பொதுவா இருக்கு. சோ அப்போ இரண்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியில எடுத்துடுறோம். சோ அப்படி இரண்டை வெளியில எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு நம்மளுக்கு கிடைக்குது. சோ ரெண்டு இன்ட்டு, இப்ப இது வந்து என்ன அணி தெரியுமா நம்மளுக்கு, ஒன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு வந்துச்சுனாவே அதுக்கு பேர் வந்து நம்மளுக்கு அழகு அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ அப்போ இத வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், டூ ஐ அப்படின்னு சொல்லி அதை நம்ம எழுதிக்கலாம். சோ இப்ப இதுல ரெண்டு வெளியில எடுத்துட்டோம்னா ஒன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு, சோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஐ டூ அப்படின்னு சொல்லி நம்ம இத போடுறோம். இப்போ இதுல நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏ இன்ட்டு அஜியே கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது, ரெண்டு இன்ட்டு ஐ டூ நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. சரி அது அப்படியே இருக்கட்டும், அது வந்து சமன்பாடு ஒன்னு வச்சுக்கோ. அடுத்தது இங்க ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை ஏவோட பெருக்குங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அட்ஜாயிண்ட் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு இன்ட்டு ஏ என்ற அணி என்ன நம்மளுக்கு, மைனஸ் ஒன்னு இரண்டு ஒன்னு மைனஸ் நாலு. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்குறோம். இப்ப பெருக்கும் போது கூட நம்மளுக்கு எந்த விதியை தான் பயன்படுத்துறோம், நிறை நிரல் விதி தான். சோ மைனஸையும் மைனஸையும் பெருக்கும் போது பிளஸ், ஒன்னு இன்ட்டு நாலு நாலு, அடுத்தது மைனஸையும் பிளஸையும் பெருக்கும் பொழுது மைனஸ், ஒன்னு பெருக்கல் ரெண்டு ரெண்டு. அடுத்தது இரண்டாவது நிரலோட பெருக்குறோம், அப்போ இதனுடைய குறி மைனஸ் இதனுடைய குறி பிளஸ் பெருக்கும் பொழுது மைனஸ் நாலு ரெண்டு எட்டு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தினுடைய எண்ணுமே நம்மளுக்கு வந்து ரெண்டுமே மைனஸ் தான், மைனஸ் பெருக்கல் மைனஸ் பிளஸ் நாலு ரெண்டு எட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நிறையினுடைய வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம ரெண்டாவது இரண்டாவது நிறைய நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நிரலோட பெருக்க போறோம். சோ இப்ப இந்த நிறையையும் இந்த ஃபர்ஸ்ட் நிரலையும் பெருக்குறோம். சோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஒன்னு ஒன்னு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் பெருக்கும் பொழுது இதுக்கு பிளஸ் குறி இதுக்கு மைனஸ் குறி, சோ பெருக்கும் போது என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் ஒன்னு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமா பெருக்கிட்டோம், அடுத்தது இந்த நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்க போறோம். இப்ப மைனஸ் ஒன்னையும் ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் ரெண்டு. சோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் நாலு ரெண்டு, ஒன்னு இன்ட்டு நாலு நாலு. இப்ப இதுல பார்த்தோம்னா இங்கேயே வந்து பிளஸ் குறி இங்க மைனஸ் குறி, பெரும்பாலும் பிளஸ் நம்பர் முதல்ல வந்து இருக்குதுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே ஈஸியா கழிச்சிருவோம். நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு, மைனஸ் எட்டு பிளஸ் எட்டு வந்து ஜீரோ, ஒன்னு மைனஸ் ஒன்னு வந்து ஜீரோ. இங்கதான் நம்ம கவனமா பார்க்கணும். சோ பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை முதல்ல கழிச்சு போட்டுட்டோம், அடுத்தது பெரிய எண்ணுடைய குறி வந்து பிளஸ், சோ பிளஸ் போட்டாச்சு. இப்ப இந்த அணிலேயே ரெண்டு பொதுவா இருக்குது, வெளியில எடுத்துடுறோம். வெளியில எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்கேயும் அழகணி கிடைக்குது. சோ டூ இன்ட்டு ஐ டூ, ஏன் ஐ டூ போடுறோம் தெரியுதா, இரண்டு பை ரெண்டு வரிசையுடைய அழகணி அப்படின்றதுனால ஐ டூ. அழகணினாவே ஐன்ற எழுத்துல நம்ம குறிப்பிடுவோம், அங்க சஃபிக்ஸ்ல கொடுக்குற ரெண்டு எதை குறிக்குதுன்னா அந்த வரிசை, அந்த அணியினுடைய வரிசை என்ன அப்படின்றத நம்மளுக்கு குறிக்குது. சரி அப்ப ஏ இன்ட்டு அஜியே கண்டுபிடிச்சோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது, டூ இன்ட்டு ஐ டூ. அஜே இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சோம், இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது, டூ இன்ட்டு ஐ டூ. அப்போ மூணாவதா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்து என்னது நம்மளுக்கு, அணிக்கோவை போடுறோம். ஸோ மைனஸ் ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் நாலு. இப்போ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு, அணிக்கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம், முதன்மை மூளைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் பலன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு.
அடுத்தது இது வந்து நம்ம ஃபார்முலாவுக்கு போட வேண்டிய மைனஸ். அடுத்தது இந்த இரண்டு எண்ணையும் பெருக்கிறோம், ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு. ஸோ பெருக்கினா என்ன கிடைச்சிருக்கு? ஸோ ரெண்டு. அதுக்கு அடுத்தது டிட்டர்மினன்ட் ஏவை யாரால பெருக்க சொல்லியிருக்காங்க? ஐ டூவால் பெருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ டூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஐ டூ வந்து 0.1. அப்போது இது வந்து சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. இது மூணுத்துலேயுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 இன்ட்டு ஐ டூ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கொடுக்கப்பட்ட விதி ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜ் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ டூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதுறோம். நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த டிட்டர்மினன்ட் ஏவை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஸ்டெப்போடவே எழுதிட்டு கூட கடைசியாக அந்த விதி எடுத்து எழுதணும். தேர் ஃபோர் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜ் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ டூ அப்படின்றத நம்ம வந்து கடைசியாக நிறைவு செய்யணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான 6 மதிப்பெண் வினா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சேர்ப்பணி என்றால் என்ன என்ன சொன்னோம், இணைக்காரணி அணியின் நிறை நிறல் மாற்று. அந்த டீனாவே டிரான்ஸ்போஸ், நிறை நிறல் மாற்று அணி தான் நம்மளுக்கு சேர்ப்பணின்னு வரையறை செஞ்சோம். அந்த சேர்ப்பணியை பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு பண்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பண்பை கொடுக்கப்பட்ட ஏ என்ற அணிக்கு நம்மளுக்கு சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏ என்ற அணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஏவையும் அட்ஜாயிண்ட்டையும் பெருக்கணும், 2 இன்ட்டு ஐ டூ கிடச்சிருக்கு. அடுத்தது அட்ஜ் ஏவையும் ஏவையும் பெருக்கிறோம், 2 இன்ட்டு ஐ டூ கிடச்சிருக்கு. டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 2 இன்ட்டு ஐ டூ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ டூ எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, நம்மளுக்கு சமமாக வந்திருக்குது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், கொடுக்கப்பட்ட பண்பானது கொடுக்கப்பட்ட அணிக்கு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வினாவை நிறைவு செய்கிறோம். புரியுதாம்மா உங்களுக்கு? ரைட். இப்போ அடுத்தது நம்ம அடுத்த கணக்குக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து நேர்மாறு அணி. இப்போ நேர்மாறு அணி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்த சேர்ப்பணியோட சேர்ந்தது தான். ஒரு அணிக்கு நேர்மாறு அணி அப்படின்றது இன்வர்ஸ் அப்படின்ற எழுத்துல நம்ம வந்து குறிப்பிடுறோம். நம்மளுக்கு ஏன்னு ஒரு அணி எடுத்துக்கிட்டு அந்த அணிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நேர்மாறு அணி நம்ம வந்து எப்படி வரையறை செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏ இன்வர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஏ என்ற அணியினுடைய நேர்மாறு அப்படின்றத நம்ம வார்த்தையில் சொல்றதுக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் அப்படின்ற குறியீட்டில் எழுதுறோம். இது எப்படி நம்மளுக்கு வரையறை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, சேர்ப்பணி படித்தோம் இல்லையா, அந்த சேர்ப்பணியை நம்ம அந்த அணியினுடைய அணிக்கோவை மதிப்பால், அந்த அணியினுடைய அணிக்கோவை மதிப்பால் வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து நேர்மாறு அணி. இப்போ இந்த நேர்மாறு அணியை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ முதல்ல இதனுடைய பண்பு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B inverse into A inverse. இந்த பண்பை நிரூபிக்க சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு ஏன்னு ஒரு அணி பின்னு ஒரு அணி கொடுப்பாங்க. அந்த ரெண்டு அணியை பயன்படுத்தி ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து நிரூபிக்கணும். இப்போ இந்த பண்பை நம்ம சரி பார்க்கும்போது என்னென்னலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டப் கொண்டுட்டு வரணும். இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி என்ற அணியை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஏபி அணிக்கு அட்ஜாயிண்ட், ஏன்னா நம்ம வந்து அந்த ஏபி அணியினுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து என்னது, அதனுடைய அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஏபி அணியினுடைய டிட்டர்மினன்ட் மதிப்பு. இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடினா, இந்த அணிக்கோவை மதிப்பு என்ன வரக்கூடாது, நம்மளுக்கு 0 வந்து வரக்கூடாது. ஏன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யாரால் வகுக்க போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபியை டிட்டர்மினன்ட் ஏபியால் வகுக்க போகிறோம். ஸோ அதனால் எப்பெல்லாம் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டி வருதோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த அணியினுடைய டிட்டர்மினன்ட் மதிப்பு. அது வந்து 0 இருக்கா 0 இல்லையா அப்படின்றத பார்க்கணும். 0 இருந்தால் நம்மளால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, 0 இல்லைன்னா தான் நம்மளால் இன்வர்ஸ் காண இயலும். ஸோ இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிச்சிட்டு அது நாட் ஈக்குவல் டு 0 சொன்னாதான்
நம்மளால ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், ஏபி த ஹோல் இன்வர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும்னாவே ஏவியும் பியும் இருக்கணும், அப்புறம் அதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும், அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த அணிக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி 1/determinant ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜ் ஏபின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ்ல பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரணும், டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கணும், இதுவும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரணும், அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, அதுக்கு அடுத்தது ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு, 1/determinant ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ. அதே மாதிரி பி இன்வர்ஸ் வந்து என்னது நம்மளுக்கு, 1/determinant பி இன்ட்டு அட்ஜ் பி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் நம்ம பெருக்கணும். அப்படி பெருக்கின பிறகு இதனுடைய விடையும் இதனுடைய விடையும் எப்படி வரணும், நம்மளுக்கு சமமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் இந்த விதியை நம்ம சரி பார்த்ததா அர்த்தம். ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு ஏன்னு ஒரு அணி கொடுக்க போகிறாங்க, பின்னு ஒரு அணி கொடுக்க போறாங்க, அந்த அணிக்கு நம்ம இந்த விதியை சரி பார்க்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட வினா எடுத்துக்காட்டு 1.6 பக்கம் 7 இருக்கு. ஏ என்ற அணி வந்து ஏ ஈக்குவல் டு 1, 2, 1, 1, பி ஈக்குவல் டு 0, -1, 1, 2. இப்போ கொடுக்கப்பட்ட இந்த ஏ மற்றும் பி என்ற அணிக்கு நம்ம என்ன விதியை சரி பார்க்க போறோம், ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதுதான் இப்போ நம்ம வந்து சரி பார்க்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி என்ற அணி எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி என்ற அணியினுடைய பெருக்கல் பலன். ஸோ ஏ என்ற அணி என்ன நம்மளுக்கு, 1, 2, 1, 1 இன்ட்டு பி என்ற அணி வந்து 0, -1, 1, 2. இப்போ இந்த ரெண்டு அணியை நம்ம வந்து பெருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறை நிரல் விதி. ஸோ அப்போ என்ன வரும், 1 × 0, 0 பிளஸ் 1 × 2, 2 அதுக்கடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம், இது பிளஸ் இது மைனஸ் பெருக்கும் பொழுது மைனஸ், 1 × 1, 1 அடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்கும்பொழுது 2 × 2, 4 ஸோ அப்போ நம்மளுக்கு பிளஸ் 4. அதுக்கு அடுத்தது இப்போ இரண்டாவது நிரல் எடுத்துக்கிட்டு முதல் நிரலோட பெருக்கிறோம். ஸோ ரெண்டாவது நிரை எடுத்துக்கிட்டு நம்ம பெருக்கும் பொழுது 1 × 0 வந்து என்னது நம்மளுக்கு, 0, அடுத்தது பிளஸ் 1 × 1, 1 அடுத்து ரெண்டாவது நிரலோட பெருக்கிறோம், 1 ஐயும் 1 ஐயும் பெருக்கும் பொழுது -1, அடுத்தது பிளஸ் 1 × 2, 2 இப்போ இதை சுருக்கி போட வேண்டியதுதான். இப்போ இதை சுருக்கினா என்ன வரும் நம்மளுக்கு, 0 + 2, 2 அடுத்தது 4ல் 1 போச்சுன்னா நம்மளுக்கு 3, 0 + 1, 1 2ல் 1 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 1. இப்போ ஏபி என்ற அணியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி, அந்த ஏபி அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு. இப்போ ஏபி அணி இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2, 3, 1, 1 இப்போ இந்த அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு. ஸோ அணிக்கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம், மூளைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் பலன், 1 × 2, 2 ஃபார்முலாவில் வர மைனஸ், அடுத்தது 1 × 3, 3 ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்கணும், குறியை கவனிக்கணும், இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ ரெண்டும் வேறு வேறு குறியினும் போது நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிடுங்க, 3ல் 2 போச்சுன்னா 1, அடுத்தது பெரிய எண் இங்கே வந்து 3, அதனுடைய குறி மைனஸ். ஸோ இப்போ ஆன்சருக்கு நம்ம என்ன போட்டுக்கிறோம், மைனஸ் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ மைனஸ் நம்பர்னா இருக்கட்டும் ப்ளஸ் நம்பர்னா இருக்கட்டும் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னும் மட்டும் வரக்கூடாது, 0 மட்டும் வரக்கூடாது, அதுதான். ஸோ அதனால கண்டிப்பாக இங்கே நம்ம என்ன காமிக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 சொல்லி போட்டு காமிக்கணும். ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு 0 தான் நம்மளால இந்த அணிக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஏபி அணியினுடைய அட்ஜாயிண்ட் மதிப்பு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ ஏபி அணி வந்து என்னது நம்மளுக்கு, இல்லையா, 2, 3, 1, 1 இப்போ இதனுடைய அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது.